Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா லடாக் ப்ரிபரேஷன் வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சோ இதுல வந்து லடாக் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறத பத்தி டோட்டலா ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடுறேன். நமக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய வீடியோவில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற வந்து கிளாத்ஸ் ஜஸ்ட் இருக்கிற பேகை யூஸ் பண்ணி கூட போகலாம். பட் ஆனால் வந்து இது ஒரு சேஃப்லெஸ் ரைடாக தான் முடியும். நமக்கு வந்து ப்ராப்பர் கியர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் வந்து ப்ராப்பரான திங்ஸ் எல்லாம் இருக்கணும், சில டூல்ஸ் எல்லாம் மினிமம் டூல்ஸ் அட்லீஸ்ட் கொண்டு போகணும், முடிஞ்ச அளவுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணி கொண்டு போக பார்க்கறது நல்ல விஷயம். ஸோ அப்படி என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இதில் தெரியும், நான் நிறைய விஷயம் காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போவாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா நானே அன்வான்டாக கொண்டு போன சில விஷயம்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட கவர், அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தேவைப்படல. நான் அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட வந்து உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க ட்ரெஸ்ஸு அண்ட் தென் பேக் அதை கூட கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக வந்து நீங்கள் எதுவுமே புதுசாக வாங்காமல் லடாக் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து இதை செலவு பண்ணி மினிமம் திங்ஸ் ஆச்சு வாங்கி வச்சுக்கணும். அதான் வந்து ஒரு சேஃபஸ்டான சேஃபான ரைடுக்கு வந்து அது கன்ஃபார்மாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்கன்னா அது ஒரு சேஃப்லெஸ் ரைடாக தான் இருக்கும், அது யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது சப்போஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை சின்ன பிரச்சனை ஒன்றும் ஆகலைன்னா ரொம்ப நல்ல விஷயம். சப்போஸ் இதை சின்ன பிரச்சனை ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ரைடை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் வந்து என்னோட லடாக் ரைடு இப்போ 2020 நான் குவாரண்டைன் டைமில் வந்து போனேன். ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து எங்கேயுமே நிறைய இடத்துல வந்து ரூம் கூட கிடைக்கல. ஆக்சுவலாக தான் உண்மையான ஸ்டோரி, அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி என்னன்ட்டு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போனேன், இது இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது இதெல்லாம் எனக்கு தேவைப்படல, இது இதெல்லாம் நான் அங்கே போய் வாங்கினேன் அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதான் கலப்புறேன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன்டு த வீடியோ. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் மெயினாக நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பார்க்க லக்கேஜ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நான் எந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே வைக்காமல் ஜஸ்ட் ஜென்ரலாக எடுத்துகிட்டு போனது எல்லாமே வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஒன்று வந்து இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். ஓகேயா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் திங்காக நான் வந்து மெயினாக என்ன எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் இது பார்த்தீங்கன்னா அந்த டெட் கேட் இருக்குது இல்லையா, நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இது சோனிக் கொடுத்தது. ஸோ நான் மைக்கில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறேன்னா மைக்கான ஸ்பான்ஸு மெயினான விஷயம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா, இப்போ தாஜ்மஹால்லாம் போகிறீங்கன்னா ஃபோட்டோ நிறையா வந்து காப்பி பண்ணணும் அப்படிங்கும்போது யாராவது ஃபோட்டோகிராஃபர் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த பென்ட்ரைவ் தேவை. இது இல்லாமல் நாங்கள் ஒன்று வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ரூமில் வச்சுட்டு போயிட்டேன் மறந்து, பட் ஸ்டில் இது வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ பென்ட்ரைவ் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது பின் வந்து தேவைப்படும், மோஸ்ட்லி எப்போ தேவைப்படும் எங்கெல்லாம் என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியல, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற தெரியறதுல எடுத்துக்கோங்க. ஆனால் பென்ட்ரைவ் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பென்ட்ரைவ், கார்ட் ரீடர், மெமரி கார்டு போட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக அதில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டாக என்ன எடுத்துகிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப். இது வந்து ஆப்பிள் லேப்டாப் இல்லை, ஏதாவது ஒரு லேப்டாப் ஜென்ரலாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மெமரி கார்டிலேருந்து இப்போ கோப்ரோவில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வீடியோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் முக்கியமான விஷயம், நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சொல்கிறேன், இந்த மேலே கேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேஸ் ஒரு 1000 தான் வரும், 500,000 சீப்பாக கிடைக்கும். இது உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. லேப்டாப் ஸ்க்ராட்ச் இருக்காது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது நான் போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனேன், இங்கே பாருங்கள் இங்கே உடஞ்சிருக்கு தெரியுதா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உடஞ்சிரும் மோஸ்ட்லி மேலே கேஸ். இதே நீங்கள் வந்து இது என்ன தான் அலுமினியம் ஸ்டீல் மாதிரி பார்க்க தெரிஞ்சாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்க்ராச்லாம் நல்லா விழுந்துடும், அசிங்கமாக தெரியும். ப்ளஸ் இது மட்டும் இல்லை, இது எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் அந்த குஷன் இருக்க மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் டேமேஜை நிறைய ரெடியூஸ் பண்ணி தரும். நான் ஆக்சுவலாக இந்த லேப்டாப் மேலே எக்கச்சக்க வெயிட் வைக்க வேண்டிய ஸ்டேஜ் ஆச்சு. அதுவும் பஞ்சி காட்ஸில் போட்டு இழுத்து கட்டும்போது ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. ஸ்டில் இது வந்து இந்த சின்ன பிரேக்கேஜோடு முடிஞ்சிருச்சு, எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ நீங்கள் நல்ல லேப்டாப் எடுத்துகிட்டு உங்களோட லேப்டாப் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் காப்பி ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் நீங்கள் அங்கே போய் யார்ட்டையும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டெய்லி வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நான் என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோன். நான் நார்மலாக ஜென்ரலாக எக்ஸஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன்.
பட் எல்லாருமே வந்து இங்கேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணாங்கன்னா, பிஎஸ்என்எல் சிம் வாங்கிக்கோ இந்த ஜியோ எடுத்துகிட்டு போனேன்னா இங்கேயும் சிக்னல் கிடைக்காது சிக்னல் கிடைக்காதுன்னாங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த பிஎஸ்என்எல் சிம் நான் எதுக்கு வாங்கினேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. நல்ல வேலைக்கு நான் ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டேன், புதுசாக வாங்கி அப்படியே 1 month ரீசார்ஜ் பண்ணிட்டேன் 200-300. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு 1% கூட யூஸ் இல்லை. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி ஏதாவது ஒரு பாயிண்டில், பட் ஆனால் வந்து ஏர்டெல் சிம் மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அங்கே நம்ம தமிழ்நாடு சிம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே போயிட்டு ஒரு 500 rupees வரும் ஏர்டெல் சிம் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் லடாக் அந்த சைடில் வந்து லடாக்கு ஸ்ரீநகர் அந்த சைடெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம சிம்மை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா பல்ப் வாங்கிடுவீங்க. நான் நைட்டு 8 அங்கே போய் லடாக்கில் ரீச் ஆனேன். என்னோடய நிலமை எப்படின்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எவனை கேட்டாலும் வந்து சிக்னல் வரல, எவனை கேட்டாலும் கிளியராக சொல்ல மாட்டேங்கிறேன். சில பேருக்கு இங்கிலீஷ் தெரில, எனக்கு ஹிந்தி தெரில. ஸோ எல்லாமே பிரச்சனையாக தான் முடிஞ்சு. அந்த ஒரு நைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அடுத்த நாள் மார்னிங் போய் ஏர்டெல் சிம் எடுத்துட்டேன். ஸோ வந்து சிம் வந்து ரொம்ப மஸ்ட்டு, அங்கே போய் எடுத்துக்கோங்க. அண்ணா இந்த மாதிரி ஃபோன் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க, இதுக்காக தனியாக வாங்க தேவைப்படாது. நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன், இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். பட் இருந்தாலும் என் ஃபேவரட் மாடல் எக்ஸ்பிரஸ் மியூசிக் 2020 version. ஸோ இது ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்துட்டேன்னா பவர் பேங்க். நல்லா ஹெவியாக எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது 2 months முன்னாடியே வாங்கிட்டேன் ரெட்மி பவர் பேங்க் 20,000 mAh 1,500-1,600 வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பிளைனாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சும்மா அப்படியே அங்கங்கே ஸ்க்ராச் மாதிரி லைட்டாக விழுந்துருக்கும். ஏன்னா இது நான் வந்து மோஸ்ட்லி வந்து டேங்க் பேக்கில் முன்னாடி வேஸ்ட்டு கோப்ரோ சார்ஜ் பண்ணுறதுக்கு எதாவது யூஸ் பண்ணுறேன். ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி பைக்கில் சார்ஜர் இருந்துச்சு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இது எடுத்துகிட்டு போனது நல்ல விஷயம். ஃபுல்லாக கோப்ரோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணது, நான் உண்மையாக சொல்ல போனால் கோப்ரோவில் ஷூட் பண்ணேன். எப்படின்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து ஃபுல்லாக இதுக்காக டைம் லேப்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நிறையா நான் ஷூட் பண்ணிட்டுருந்தேன். அதனால் வந்து பேட்டரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதாக இருந்துச்சு, லைக் 40 minutes to 15 minutes once. ஸோ இது எடுத்துகிட்டு போனது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஒரு 7-8 times to 10 times வரைக்கும் கூட ஆக்சுவலாக வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. குட்டி பேட்டரிங்கிறனால நிறையா வாட்டி சார்ஜ் பண்ணிச்சு. அது போக என் ஃபோன் சார்ஜ் பண்ணி கொடுத்தது. வேறு ஏதாவது நான் சார்ஜ் பண்ணுன்னா கூட கொஞ்சம் ஃபோன் எமர்ஜென்சினா கூட வந்து கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருந்தது இது. ஸோ இது நான் யூஸ் பண்ணி ஒரு 3 months ரிவ்யூன்னு வச்சுக்கோங்க, 3.5 months ரிவ்யூ. ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ரெட்மி, இது ரொம்ப நல்லாயிருக்கு. சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு ஹோல் நைட் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ இது எடுத்துக்கோங்க கண்டிப்பாக, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி கோப்ரோ ஹீரோ 7 என்னோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேமரா மட்டும், இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு கேமரா மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர். ஏன்னா நீங்கள் ஹெல்மெட்டில் மாட்டியிருக்கலாம், பைக்கில் மாட்டியிருக்கலாம். இது வந்து ஒரு 2-3 இடத்துல விழுந்துருச்சு ஆக்சுவலாக, விழுற ஸ்டேஜ். அந்த வீடியோ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து நான் பட்டு பட்டுன்னு ஒரு மாதிரி பக்குன்றிருச்சு, என்னென்னா உடஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக எதுவும் ஆகல. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலான்சி கேஸ். இந்த கம்பெனி எனக்கு எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணல, இருந்தாலும் வந்து உங்களுக்காக நான் நல்ல ரிவ்யூவே கொடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போட்டு கீழே விழுந்து நிறைய இடத்துல அடி இருந்தேன். இங்கேதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி தெரியும் வருங்க, நான் காட்டுறேன். இங்கே அடி விழுந்துருக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கிராஸ்லலாம் அடி விழுந்தது. கீழே விழுவும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடி நிறையா விழுந்தது. ஒன்ஸ் விழுந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு எடுத்து பார்க்கும்போது ஒன்றுமே ஆகலை. உண்மையாலுமே ஒரு நல்ல கேஸ். நான் சும்மா தான் வாங்கினேன் இந்த கேஸ், ஏதோ ஆன்லைனில் பார்த்துட்டு நல்லா இருக்கு கோப்ரோக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து கோப்ரோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கீழே வந்து இந்த மவுண்ட் பண்ணுறதுக்காக அந்த இது இருக்குது இல்லையா, நிறைய பார்த்திங்கன்னா எல் மவுண்ட்டு அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மவுண்ட் வந்து நிறையா முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது சில டைம் உடஞ்சிரும் பைக்கில் எல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறது. இது ஆக்சுவலாக எனக்கு வந்து வேறு ஒரு இதுக்கு ஃப்ரீயாக வந்தது, வாட்டர் கேசிங் மவுண்ட்டு. இது நான் எது போட்டுருக்க செக் பண்ணுறதுக்கு. ஸோ அது நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இந்த என்ன சொல்கிறது, இந்த டைட் பண்ணுற அந்த இதுவும் வந்து ஒரு 2-3 எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. இது ஒரு நல்ல நல்ல ஒரு கேமரா. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஸ்டெபிலைசேஷன் கோப்ரோ ஹீரோ 7 ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது. நீங்கள் நம்பி வந்து ஒரு ட்ரிப்புக்கு கொண்டு போகலாம். நான் ஒரு 2-1.5 years யூஸ் பண்ணிருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 years யூஸ் பண்ணிட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கு. இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டேஜ் எல்லாம் கவர் பண்ணி கொடுக்கும். நாளை பின்ன நீங்கள் மெமரிஸ்லாம் ஏதாவது வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னே வா இப்பெல்லாம் நம்ம போனோம்ல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த கேமரா எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக இப்போ நம்ம மெயினான திங்ஸ்க்கு வரலாம். இது வந்து ஜென்ரலாக நான் வந்து இப்படி காமிச்சேன். இதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், இப்போ இந்த காமிச்ச இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா ஸ்டோரேஜ். இப்போ என் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா 128 GB தான் ஸ்டோரேஜ். என்னோடய ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து எக்ஸஸ் மேக்ஸ் 64 GB ஸ்டோரேஜ். நான் அடிஷ்னலாக இதில் 256 GB வந்து மெமரி கார்டு சைடில் வந்து
இன்சர்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். ஸோ நமக்கு வந்து அது மெமரி கார்டு இருக்க ஃபீலே இருக்காது. நான் வாங்கி போட்டிருந்தேன் ட்ரான்சன் மெமரி கார்டு 13,000 வந்துச்சு, 256 GB அது வாங்கி போட்டிருக்கேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோரேஜ் வந்து சுத்தமாக பத்தலை. அங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சு கடைசியாக வர வழியே இல்லைன்னா, ஒரு நாளைக்கு 120 GB வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் உண்மை அதுதான். ஏன்னா டைம் லேப்ஸுங்கிறனால அவ்வளோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணலாம், மேக்ஸிமம் கவர் பண்ணி காமிக்கலாங்கிறதுக்காக. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு டபிள்யூடி ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, எலமெண்ட்டுன்னு சொல்லி டபிள்யூடி எலமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, 4200 to 300 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லாமல் ஒரு 2 TB வாங்கினேன், 1 TB நம்பி வாங்கி தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு 2 TB வாங்கி இங்கே வரும்போது லிட்டர் கிட்டத்தட்ட ஒரு 1100 GB வந்து நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 29 days. அது நிறைய இடத்துல நான் எடுக்காமல் இப்படி எடுத்திருந்தேனா இன்னும் வந்து 2 TB முடிச்சாலும் முடிச்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு வீடியோ நிறையா எடுத்தனால அந்த டபிள்யூடி இல்லாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டம் உண்மையாக. அது அங்கே எதர்ச்சியாக வாங்கினேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பின் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பின்னாக இருக்குது, பட் ஆனால் வந்து ஒரு நல்ல ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஒன்று எடுத்துங்க, அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் மட்டும் போயிடாதீங்க, ஹார்ட் டிஸ்க் கம்பல்சரி, ஓகேங்களா? ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாக்கெட். எஸ் ஒரு ஜாக்கெட், அது இல்லாமல் வந்து நீங்கள் எங்கேயும் போக முடியாது. ஸோ என்னோடய ஜாக்கெட்டை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் எங்கள் என்னோடய ஜாக்கெட் கைஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு பிராண்டு, பிராண்ட் நேம்லாம் நான் சொல்ல, நான் வந்து த்ராட்லர் பெட்ஸ்டாக் கோயம்புத்தூரில் எடுத்தேன், ஒரு 6000 வந்துச்சு. இது வந்து என்ன சொல்கிறது, லெவல் 2 ஜாக்கெட் அந்த மாதிரி சொன்னாங்க. லெவல் 1 வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், ஸோ லெவல் 2 ஜாக்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல வந்து டோட்டலாக வந்து கவர் ஆயிரும், அதுவும் இல்லாமல் வந்துட்டு வின் ப்ரொடக்ஷன் இங்கே வந்து டோட்டலாக வந்து வந்துடும். அப்புறம் பேக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். அது போக உங்களுக்கு இங்கே வெளியிலேயே தெரியுது இல்லையா, இந்த இடத்துல அந்த தென் இங்கே வேற ரெண்டு இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கொஞ்சம் நல்லாவே போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் டைப் இந்த மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் எண்டிங்கில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஜாக்கெட் ஃபீல் கொடுக்கும். ஒரு 6000 ஒர்த்தான ஜாக்கெட், ஒரு ஃபுல் ட்ரிப் பார்த்துட்டேன். இதை வந்து நிறைய இடத்துல எனக்கு தலாணி மாதிரி அவசரத்துக்கு எதுவும் கிடைக்கணுன்ட்டு எடுத்து போட்டு டென்ட் பண்ணும்போதில் இது தான் படுத்திருந்தேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள்கிட்ட வந்து உங்களோட பட்ஜெட்டில் எவ்வளோ ஜாக்கெட் வந்து எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3000 to 4000 உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் கிடச்சிரும். ஸோ உங்களால் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 3000 to 4000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஜாக்கெட்டை வாங்கிக்கிங்க. இல்லை ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா லெவல் 1 ஜாக்கெட்டை வந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கடையில், ஏன்னு தெரியல. லெவல் 1 வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நீங்கள் லாங் ரைடில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஷார்ட்டில் ஏதாவது இந்த ரேஸிங்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அது என்ன போட்டுக்கலாம், மற்றபடி லெவல் 2 தான் அந்த மாதிரி லாங் ரைடுக்கெலாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கிறனால நான் சொல்கிறேன் லெவல் 2. ஏன்னா இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனாலே சொல்கிறேன். உங்களுக்கு இது போட்டிருக்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ரைடப்போ ஜாக்கெட் ஒவ்வொரு வாட்டி எடுத்து போட கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இது இல்லாட்டி போனாலும் வந்து வண்டியில் வந்து போனது மாறு இருக்கும் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ லாங்காக போகிறதுக்கு. இது இருக்கிறனால பெருசாக எதுவும் விண்டு இருக்கிறது தெரிஞ்சுக்காது ஹெல்மெட்லாம் போடும்போது, இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ லெவல் 2 வந்து வாங்கி கொடுக்குங்க, ரெக்கமெண்டட் தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பவுச் இந்த லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க, குட்டி மொபைல் அஞ்சுனா வைக்கிறதுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு பவுச் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து இந்த பின்னாடி ப்ரொடக்ஷன் கொடுக்குறது எல்லாமே வந்து நீங்கள் கழட்டிக்க முடியும். பார்த்து டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களால் வந்து கழட்டிக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கழட்டிட்டு ஜென்ரலாக நீங்கள் வந்து ஜாக்கெட் எப்படி வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பின்னாடி நான் வந்து ஒரு பேக்கெட் சொன்னேன் லேசிக் மாதிரி, அது இங்கே இருக்குது பின்னாடி. இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல, சும்மா கொடுத்துருக்காங்க. நான் ஓகே தான் மணி வைக்கிறதுக்காக பின்னாடி ஜாக்கெட் சைடில் எதுக்குன்னு எனக்கு கிளியராக தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. இதில் வந்து மெஷ்ஷும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாக்கெட் வந்து பார்க்கும்போது வெறும் இப்படி ஜாக்கெட் மட்டும் பார்க்காம இன்னொன்றும் சேர்த்து பார்க்கணும், ரெயின் லேயரும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் லேயரும் உள்ளார் வந்து நெக்ஸ்ட்டு இருக்கும் உள்ளே. இது நீங்கள் வந்து ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கழட்டிக்க முடியும். இப்போ வந்து நான் மழை வருதுன்னா ஜஸ்ட் இதை மட்டும் வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே போடலாம். சப்போஸ் நான் ஜாக்கெட்டுக்குள்ளே பொதுக்கி போடலன்னா நீங்கள் வந்து மேலே வந்து திருப்பி நம்ம பைக்கிங் ஜாக்கெட் போட்டுக்கொள்ள பைக் ஜாக்கெட் போட்டுருக்கும்போது அது மேலேயே இதை வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். ரெண்டுமே அப்படி தான் மாடலு. போட்டுட்டிங்கன்னா மழை வரும்போது உங்களுக்கு டக்குன்னு ஓகேவாக இருக்கும். சப்போஸ் இது கொஞ்சம் ஏன்னா அது இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து போட மாட்டீங்க. திடீர்னு மழை வருது அப்படின்னா நீங்கள் ஜாக்கெட்டை கழட்டி உள்ளார அட்டாச் பண்ணி போகிறதால நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அப்போதைக்கு நீங்கள் அப்படியே மேலே போட்டுக்கலாம். தெர்மல் இது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு குளிருது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அப்போயே நீங்கள் வந்து உள்ளே போட்டுகிட்டே வெளிலேருந்து கிளம்பிடுவீங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு 6000 கிடச்சிது த்ராட்லர் பிட் ஸ்டாப் கோயம்புத்தூரில். ஸோ இது ஒரு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ரெகுலர் யூசேஜ்க்கு ஒரு லாங் டேர்ம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து 2-3 இயர்ஸ் ரிவியூலாம் கொடுக்கணும். நல்லாயிருக்கு, இது ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்.
என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ரைடிங் பேண்ட் இல்லாமல் நீ எப்படி போக போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ரைடிங் பேண்ட் ஆக்சுவலாக நான் கடையில் போய் பார்த்தேன், அது பெருசாக செட் ஆகல, அந்த மிலிட்ரி பேண்ட்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு நான் அது அதுலேயே வந்து சில இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து நீ கார்டு இன்க்ளூடட் ஆயிரும், ஆனால் நான் அப்படி பண்ணல, எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இது நான் இங்கேருந்து என்கிட்ட ஒன்று இருந்தது, நான் போய் ஹைதராபாத்தில் இருந்து ரெண்டு வாங்கிட்டேன். பேண்ட் வந்து சிம்பிளாக இந்த இடத்துல எலாஸ்டிக் இருக்க மாதிரி வாங்கிக்கிங்க, வாங்குறதுனால கொஞ்சம் நம்ம வேணும்னா டைட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த முட்டிக்கிட்ட வந்து ஜஸ்ட் சும்மா அந்த மாதிரி கேஷுவல் டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிரிப்பு வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலோட அப்படியே கொஞ்சம் சப்போஸ் மலையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே வந்து கொஞ்சம் காலோட ஸ்டிக் ஆகிக்கும். இப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணி உள்ளே போயிட்டு பிரச்சனை பண்ணாது. ஒரு 250K வந்து நல்ல சொல்யூஷன் இருக்குது. எனக்கு அவ்வளோ ரைடிங் பேண்ட் எடுத்து பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அதில். ஸோ பேண்ட்டுக்கு நான் செலவு பண்ணல ஆக்சுவலாக, நல்லதாக கிடச்சிருந்துச்சுன்னு வாங்கியிருப்பேன், அப்போது கிடைக்கல. ஸோ இதே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். 250 ஒருத்தன் ஒரு 2 பீஸ் வாங்கினேன், மொத்தமாக வந்து 3 ரைடிங் பேண்ட்டு வச்சுருந்தேன். எனக்கு அதே ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இங்கே எதுவும் வந்து நம்ம தங்குற ஹோட்டலில் வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துக்கிட்டே நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீ கார்டு. நீ கார்டு வந்து நிறைய பேர் எல்லாமே போகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சேஃபஸ்ட் ரைட் கிடையாது கை. ஸோ மேக் ஷுர் நீங்கள் அதை வாங்கிக்கிறதா பிளான் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் ஃபிக்ஸ் ஸ்டாப்ல எடுத்தேன். இது நீங்கள் சின்னதாக வந்து ஒரு 2000 to 2000 எது கிடைச்சாலும் வாங்கிக்கிங்க, பெஸ்ட்டு தான். இது 3000 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி முட்டி வந்து நம்ம பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, பெண்ட் பண்ணுற இடத்துல வந்து வலிக்காமல் அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம காலோடையே அட்டாச் ஆகிறதுக்கு இப்படி ரெண்டு காலிலுமே அந்த மாதிரி தான் வரும். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கும், ஸ்ட்ராப் எடுத்து நீங்கள் டேரெக்டாக இந்த நான் காட்டுறேன் பாருங்கள், ஸ்ட்ராப் இருக்கும், ஸ்ட்ராப் எடுத்து அப்படியே நீங்கள் இந்த ஹூக்கில் வந்து டேரெக்டாக வந்து மாட்டினா மட்டும் போதும், ஜஸ்ட் நீங்கள் அவ்வளோதான். இப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், 3 கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி, 3 நீங்கள் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் வண்டியில் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து லாங் ரைடில் போகும்போது ஆஃப் ரோடிங் நிறையா இருக்கும், அப்போல்லாம் தெரியாமல் கண்ட்ரோலாக லக்கேஜோட உள்ளூர் ஸ்டேஜ் வந்துச்சுனாலும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடியை மிச்சம் பண்ணி கொடுக்கும். பெருசாக இல்லாமல் ஏன்னா ஜாக்கெட் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அது கொஞ்சம் சேஃபு. அட் த சேம் டைம் ஹெல்மெட் போட்டிருப்போம், அதுவும் சேஃபு. அதையும் தாண்டி வரும்போது கால் சைடில் ஷூ இருக்கும், அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று வேணும் இல்லை, முட்டி தான் மெயின் நம்ம கால் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இது வாங்கி வச்சுருங்க, பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். ஹெல்மெட் வந்து உங்ககிட்ட இருக்க எந்த ஹெல்மெட் வேணால் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. உங்களை வந்து ஒரு 10,000 போட்டு ஹெல்மெட்லாம் வாங்க சொல்ல, நல்ல குவாலிட்டியில் வச்சுட்டு விண்டு வந்து உள்ளே போகாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் டைட்டாக எடுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டான பிளேசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு உள்ளே இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு 1000 to 1500 மினிமம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து குவாலிட்டி போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, LS2 எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னலாம் எனக்கு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் சர்க்குலேஷன் இருக்குது, அட் த சேம் டைம் இங்கே ஏர் சர்க்குலேஷன் இருக்குது ஏரியாவில் வந்து நான் வேறு வழி இல்லாமல் கோப்ரோவை வந்து ஸ்டிக் பண்ண வேண்டிய அந்த நிலைமைக்கு வந்துட்டேன், கோப்ரோவோட அந்த மவுண்ட்டை. ஸோ ஃபைன், எதுவும் பெருசாக தெரிஞ்சிக்கல. இது கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக. எம்டி ஹெல்மெட்டு LS2லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட் நல்லா அப்படியே ஃபிட்டாக பிடிச்சிக்கும். ஸோ நமக்கு வண்டி ஓட்டும் போது அப்படி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வாபுல் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நல்லா போய் ஏதாவது சிசியெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1000 to 1500 ஜென்ரல் ஹெல்மெட்டே வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஏன்னா ஹெல்மெட்டை வந்து அவ்வளோ எடுத்துகிட்டு போய் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை, நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க, அது போதும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைடிங் ஷூஸ். இது வந்து இன்னும் கொண்டு வந்த அதே நிலமையில் இருக்குது. சாரி, பார்த்தீங்கன்னா நான் பிபிஜி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். பின்னாடி அந்த ப்ரொடெக்ஷன்லாம் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா பிபிஜியில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பிளேட்ஸ் மாதிரி ரெண்டு சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஷூ மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஸ்டீல் பிளேட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன லேயர் வந்து மேலே கூட வந்து ரொம்ப சேஃபாக கொடுத்துருப்பாங்க. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிப்பு வந்து மேலே இது பண்ணிக்கிற மாதிரி. இது ஃபஸ்ட் டைம் போடும்போது வந்து எனக்கு ஒரு சைஸ் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்டு போட்டதும் போகும் போனாங்க. ஸோ சாக்ஸ் போட்டு போட்டது நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஜென்ரல் சாக்ஸ் நீங்கள் வந்து ஒரு கோல்டான பிளேஸ்க்கு போகிறீங்கன்னா கொண்டு போவாதீங்க. தெர்மல் சாக்ஸ்னே சொல்லி தனியாக விற்பாங்க கடையில், சீப்பாக தான் இருக்கும், 100 கூட தான் இருக்கும். அது வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 செட்டு மினிமம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ஏன்னா ஒரு உங்களால் அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5 செட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாக்ஸு இன்னர் இதெல்லாம் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு 5 செட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஹோட்டலில் தான் எங்கேயாவது வாஷ் பண்ண முடியும். இன்னர் நீங்கள் சர்ஃப் எக்ஸல் எடுத்துகிட்டு போய் நீங்களே வாஷ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது வீக்லி ஒன்ஸ். மற்றபடி வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஏதாவது ஹோட்டலில் கொடுத்தீங்கன்னா லாண்ட்ரி சர்வீஸில் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பீங்களா, 1 நாள் ரெஸ்ட்டு, அடுத்த நாள் வந்து இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் இருக்கும்ல.
அந்த மாதிரி இடத்துல வந்து வாஷ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் சாக்ஸ்லாம் கூட. ஸோ ஷூ வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிவிஜி நான் கன்ஃபார்மாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஷூ. இல்லாட்டி நிறைய இடத்துல என்னால் பாசிபிள் முடிஞ்சிருக்காது, ரொம்ப நடக்க முடியாத ஸ்டேஜ்லேயே இருந்துச்சு. மாதிரி தண்ணி பயங்கர தண்ணியை தாண்டி போகிற ஸ்டேஜ், சேரல் தாண்டி போகிற ஸ்டேஜ், எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரே ஒரு இடத்துல வந்து டிஸ்அட்வான்டேஜ்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நான் ஷார்ட் ஷோ எடுத்துகிட்டு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு தாட்டி காலில் போந்து இது ட்ரையாக வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உள்ளே வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும், நம்ம கால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது 6000 to 7000 சம்திங் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சேலம் பைக்கர்ஸ் கஃபேல எடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் காயம் மட்டும் லேட் ஆகிடுச்சு, ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சேன். நாங்கள் கோல்டான பிளேஸ், அப்படியே ஒரு 4 hours காஞ்சிருச்சு, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டே தான் போட்டேன். என்னால் அந்த இன்றைக்கி போட முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு வந்து ஷூ வந்து கம்பல்சரி. உங்களால் ஷூ வந்து அவ்வளோ பே பண்ணி இப்போ நீங்கள் வாங்க முடியல அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு 500 to 1000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய நார்மல் ஷூ இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த தாரில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஷூ பெருசாக இருக்கும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் இருந்தாலும் இறக்கி கொடுக்க பெருசாக உள்ளே போகாது, லாங் ஷூவாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டும் இருக்கா, நான் லாங் எடுத்துக்கோங்க அதுக்கு எடுக்கிறதுக்கு, ஷார்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும் ரைடிங்க்கு. கொஞ்சம் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேங்க ஷூங்கிறது பெருசாக, ஸ்பெசிஃபிக்காக ரேட்டும் கம்மியாக முடிஞ்சிடும். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கோல்டான சர்ஃபேஸில் அது எவ்வளோ தாக்கு பிடிக்கும் தெரியாது. அப்போ சாக்ஸ் நீங்கள் நல்லதாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள், அதான் ஒரே ஆப்ஷன். ஸோ ஷூ வந்து பார்த்து கன்சிடர் பண்ணி கம்பல்சரியாக வாங்கிக்கிங்க. இது கம்பல்சரி கியர் அப்கிரேட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு கூலர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக யூஸ் பண்ணல, ஆனால் கோல்டான பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அப்படியே ஃபேஸில் ப்ரைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஃபாரினில் இருக்க மாதிரி ப்ரைட்டாக இருக்கும் ரொம்ப. அந்த மாதிரி சர்ஃபேசஸில் இது போட்டிங்கன்னா லைட்டாக டார்க் ஷேப் கொடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ப்ரைட்டாக கண்ணு கூசுற மாதிரி இல்லாமல். ஸோ இதுக்காக அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் கோல்டுக்கு வந்து நான் வாங்காமல் போன சில திங்ஸ்லாம் இருக்குது, அதில் இது ரெண்டும் மெயின். நான் வந்து ஜென்ரல் ரைடிங் க்ளவ் எடுத்துகிட்டு போயிட்டேன், அது மிஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய கதை காய்ச்சி, அதை நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். நான் எடுத்துகிட்டு போன மெயின் க்ளவ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் இதுக்குனே ரைடுக்காக ரெண்டாவது சேஃப் க்ளவ் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அது யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்ல வேலைக்கு. அது லாஸ்ட்டில் தான், லாஸ்ட் 10 days மிஸ் ஆயிடுச்சு. இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக, ஜஸ்ட் இப்போ ஒரு அப்படியே டோட்டலாக ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். அந்த நான் இது வரைக்கும் கவர் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தலைக்குள்ளே அப்படி டோட்டலாக வில்லற விட்டுட்டு நம்ம இது வரைக்கும் இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோல்டு அதிகமாக போகாமல் பைக்கு வந்து நான் ஃபுல்லாக ஃபேஸ் மாஸ்க்கே அந்த இது போட்டிருந்தாலும் அதுக்குள்ளே இது போட்டிருந்தேன். கோல்டுக்கு வந்து மூஞ்சில் கோல்டு என்னதாக இருந்தாலும் இறங்கலை, ஹெல்மெட்டே போட்டிருந்தேன். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கார்துங்களா பாஸ் அந்த மாதிரி இடத்துலலாம். அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீப்பாக ஒரு 100 rupees குள்ள தான் இருக்கும். இது வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் க்ளவ். நான் எடுத்துகிட்டு போன க்ளவ் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ செகண்டாக இந்த க்ளவ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, ஒரு லாஸ்ட் 3 days தான் போடுற மாதிரி இருந்தது, அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. ஒரு ஆப்ஷனே எல்லாம் போட்டு வந்தேன், புதுசு தான் இது, ஒரு 2000 குள்ள தான் எடுத்தேன் எவ்வளோ த்ராட்டல் பிட் ஸ்டாப்பில். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே வந்து இந்த சேஃப்டி இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கேயும் சரி இங்கேயும் சரி மெஷ்ஷும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு க்ளவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் பாதியில் திடீர்னு புது க்ளவ் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இது லாங் ரைடில் திடீர்னு யூஸ் பண்ணணும்னா வேறு க்ளவ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மைண்டே வேறு செட் ஆகாது. அதான் மற்றபடி க்ளவ்லாம் ரொம்ப நல்ல க்ளவ், 2000 பயங்கர ஒர்த்து. இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலா கியர்ஸு ஸ்கேலா கியர்ஸோ ஏதோ சம்திங் நேமு. இது ஒரு 2000 வந்து த்ராட்டில் பிட் ஸ்டாப்பில் எடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஒன்று நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த க்ளவ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. க்ளவ் வந்து நல்ல க்ளவ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்ளவ் வேணும். இது வெறும் 250 தான் ரொட்டான் பஸ்ட்டு, என்னால் குளிர் தாங்க முடியாமல் நான் வாங்கினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு வந்துருச்சு குவாலிட்டி. இந்த இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் பிஞ்சிட்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளர் வந்து இந்த ஃபெதர் இருக்க மாதிரி மாடல். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கோல்டான பிளேசஸில். ஒரு 250 rupees இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். பெருசாக சேஃப்டியெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த இது பேர் வந்து ஹீட்டர் க்ளவ்னு சம்திங் சொல்லுவாங்க அந்த ஊரில். ஸோ ஹீட்டர் க்ளவ்னு சொல்லுவாங்க. 250 இது ஓகே, இது வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டான பிளேஸ் இல்லாட்டி நான் வந்து கத்துற வீடியோலாம் இருக்குது, அது ஸ்பெசிஃபிக்காக எங்கே என்னால் லொக்கேட் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் குளிர் தாங்க முடியாமல் கத்தியிருக்கேன். இந்த நெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பர் பிங்க் ஆகிடுச்சு, வள்ளி உயிர் போயிடுச்சு, ஊசியில் குத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது பெருசாக தெரிஞ்சுக்காது. நான் என்ன இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு இது வாங்க கஷ்டமாக இருக்குன்னா உங்களோட ஜென்ரல் க்ளவ் இருக்கு இல்லையா, க்ளவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சைஸோட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அது தப்பே கிடையாது. ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு
டிஃபால்ட் நம்ம ஜென்ரல் க்ளவ் போடுவோம்ல, அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் க்ளவ்னா அந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற க்ளவ்ஸ் இல்ல, கிளாத் டைப்பில் இருக்க அந்த காட்டன் க்ளவ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குல்ல, அது ஒன்று வாங்கி உள்ளே போட்டுட்டு அந்த கோல்டான சர்ஃபேஸில் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களோட பைக்கிங் க்ளவ் கூட போட்டுக்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இன்னொரு க்ளவ் வாங்கி வச்சுக்கிறது நல்ல விஷயம், ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் வந்து தொலைவிட்டு இருக்க மாதிரி இதுனா டக்குனு வேறு க்ளவு செட்டே நீங்கள் எடுத்து மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இது கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கங்க. ஓகேயா? ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வந்து ஏதாவது குவஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சைலண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ டிஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து